ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிக்னிக்காக ஃபாரஸ்ட் பக்கம் போறாங்க. அங்க அவங்க ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. என்னன்னு பக்கத்துல போய் பாக்குறப்ப அப்ப அவங்களுக்கு தெரிய வருது, அந்த ஆள் ஆல்ரெடி இறந்துட்டான்னு. இந்த விஷயத்தை கேட்டு மெகுல் அங்க வர்றாரு. மெகுல் பாடியை நல்லா செக் பண்றாரு. அப்படி பாக்குறப்ப மூஞ்சில ஏற்பட்ட காயத்தை பாக்குறாரு. அவரு அதை பார்த்து அவங்கள்ட்ட கேக்குறாரு, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்ப அங்க இருக்கிற ஒருத்தவன் சொல்றான், சார் நாங்க பிக்னிக்காக வந்தோம், வர வழியில தான் இவரை பார்த்தோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல எங்களுக்கு எதுவும் தெரியாது. மெகுல் மறுபடியும் அந்த பாடியோட ஃபேஸ பாக்குறாரு. இவ்வளவு காயம் இவர் மூஞ்சில எப்படி வந்திருக்கும், யார் பண்ணிருப்பாங்க? லாஜிக்கல் ஆர்மி, உங்களுக்கு என்ன தோணுது? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா ஒத்து பாருங்க, பாடிக்கு பக்கத்துல ரெண்டு மூணு ஹனிபீஸ் இருக்கு, ஆனா அதுவும் இறந்து போயிருக்கு. அப்படின்னா இவர் ஃபேஸ்ல அப்புறம் அவர் பாடியில ஹனிபி தான் கிடைச்சிருக்கும், அதனாலதான் இவர் இறந்து போயிருக்காரு. இவர் பாடி அதுக்கப்புறம் அந்த ஹனிபீஸ் மேல விழுந்தனால அதுவும் இறந்து போயிருக்கும் மெகுல் நினைக்கிறாரு. மெகுல் உடனே அந்த பாடிய டாக்டர் சஞ்சனா கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் பக்கத்துல எதுவும் இருக்கான்னு தேடி பாக்குறாரு, ஆனா அவருக்கு அங்கே எதுவும் கிடைக்கல. கொஞ்ச நேரத்துல டாக்டர் சஞ்சனா மெகுலுக்கு கால் பண்றாங்க. போன்ல டாக்டர் சஞ்சனா மெகுல் கிட்ட சொல்றாங்க, அவர் இறந்து போனதுக்கு காரணம் ஹனிபீஸ் கிடைச்சதுனால மட்டும் இல்ல, என்ன பத்துல இருந்து கிட்டத்தட்ட 12 வரை நிறைய தேன்கூடுகள் இருக்கு, வேற எங்கேயும் தேன்கூடுகளே இல்ல. அப்போ அவரை இங்க இருந்துதான் அதுங்க துரத்திருக்கும் நினைச்சு உடனே அதை ஒரு போட்டோ எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு பெரிய கயிறை பாக்குறாரு. அந்த கயிறை பார்த்து அவர் ஃபாரஸ்டுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ அவர் ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னா அங்க ஒரு வீடை பாக்குறாரு. உடனே அவரு அந்த வீட்டுக்குள்ள கதவு ஓபன் பண்றாரு. உள்ள போய் பாக்குறாரு, ஆனா அங்க உள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. மெகுல் வீடு ஃபுல்லா பாக்குறாரு. வீட்டோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு, இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அப்போ சடனா மெகுலுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்ன க்ளூ லாஜிக்கல் ஆர்மி, நல்லா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அங்க இருக்கிற செவரை பாருங்க, அங்க ஒருத்தர் போட்டோ இருக்கு. அது வேற யாரும் இல்ல, மார்னிங் அங்க இறந்து போனவரோட போட்டோ தான். மெகுல் நினைக்கிறாரு, இன்ட்ரெஸ்டிங், அப்போ இவரும் ஒருவேளை இங்கதான் இருப்பாரு போல. மெகுல் உடனே வீட்டுல இருந்து வெளியில வந்து அங்க பின்னாடி இருக்கிற கார்டன் பக்கம் போய் பாக்குறாரு. மெகுல் கார்டனை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. லாஜிக்கல் ஆர்மி, என்னன்னு சொல்ல முடியுமா மெகுலுக்கு என்ன வித்தியாசமா தெரிஞ்சது? நல்லா அப்சர்வ் பண்ணி உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அங்க பின்னாடி பக்கமா ஒரு ட்ரீய பாருங்க. அங்க ஒரு பொண்ணு மறைஞ்சு மறைஞ்சு மெகுல பாத்துக்கிட்டு இருக்கா. மெகுல் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை துரத்துறாரு. அந்த பொண்ணு மெகுல் வர்றதை பார்த்து அங்க இருந்து ஓடி போறா. ஆனா மெகுல் துரத்தி அந்த பொண்ணை பிடிச்சிடுறாரு. மெகுல் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, நீ பிக்னிக்காக வந்த பொண்ணு தானே, நீ தான் அவரை கொலை பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. அவ சொல்றா, இல்ல சார், நான் சும்மாதான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு டிடெக்டிவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் உங்களோட சேர்ந்து கேஸ் சால்வ் பண்ணணும்னு இன்னொரு ஆசை. மெகுல் அதை கேட்டுட்டு ஆலியாவை இக்னோர் பண்ணிட்டு கார்டன் பக்கம் போறாரு. அங்க அவரு ஒருத்தர் கார்டன் கிளீன் பண்றத பாக்குறாரு. அவர்கிட்ட போய், நீ யாரு, உனக்கு இது யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல சார், நான் இங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன், கார்டன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். மெகுல் அதை கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் போய் சொல்றான்னு. என்ன லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு எதுக்கு அப்படி தோணுச்சு? உங்களால சொல்ல முடியுமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த இறந்து போன ஒரு போட்டோ வீட்டுக்குள்ள மாட்டிருக்கு. இந்த வேலைக்காரன் இங்கதான் வேலை பாக்குறான். அப்ப வேலைக்காரனுக்கு எப்படி தெரியாம போகும் இவர் யாருன்னு? மெகுல் கேக்குறாரு, ஒழுங்கா உண்மையா சொல்லு. அப்ப அவன் சொல்றான், சார் இது இந்த வீட்டோட சின்ன ஓனர், அப்பப்போ இந்த ஃபாரஸ்ட்ல தங்குறதுக்கு வந்துட்டு போவாரு, நான் தான் இந்த வீட்டை பாத்துப்பேன், ஆனா அந்த சின்ன ஓனர் நேத்தே கிளம்பி போயிட்டாரு, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய ஓனர் வந்துருவாரு. மெகுல் அங்கேயே வெயிட் பண்றாரு அந்த பெரிய ஓனரை பாக்குறதுக்கு. கிட்டத்தட்ட நைட் ஆயிருச்சு. அப்போ அங்க ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அந்த வேலைக்காரன் மெகுல் கிட்ட சொல்றான்,
உடனே மெகுல் அந்த ஓனரை பிடிச்சிடுறாரு. அப்போ அந்த ஓனர் மெகுல் கிட்ட கேக்குறாரு, இந்த நைட்ல நீங்க என்ன பண்றீங்க? அப்போ மெகுல் சொல்றாரு, நான் தான் டிடெக்டிவ் மெகுல், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லு, நீயே உன்னோட தம்பியை கொலை பண்ண. அப்போ அந்த ஓனர் சொல்றாரு, என்னது? அப்போ அவன் என் தம்பியை கொன்னுட்டானா? அப்போ அடுத்தது என்னையும் கொன்றுவானா? மெகுல் கேக்குறாரு, யார் உங்களை கொலை பண்ண பாக்குறது? எனக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. அப்போ அந்த பெரிய ஓனர் சொல்றாரு, சார் அவங்க எங்களோட ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் எடுத்துக்க பாக்குறாங்க, அதை வச்சு அவங்க ஏதோ இல்லீகல் பிசினஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு கூட மிரட்டி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நாளைக்கு அவங்க வருவாங்க. அடுத்த நாள் மெகுல் அந்த ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற வீட்டுக்கு போறாரு, ஏன்னா அந்த கொலக்காரங்க கிட்ட இருந்து அந்த ஓனரை காப்பாத்துறதுக்கு. ஆனா அந்த ரவுடி கேங் ஆல்ரெடி அந்த வீட்டுல இருக்காங்க. அங்க இருந்துட்டு அவங்க அந்த கயிறை வச்சு அந்த ஹனிபிய தட்டி விடுறாங்க. அந்த ஹனிபி எல்லாம் மெகுல கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மெகுல் உடனே அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து வேகமா ஓடி போறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப மெகுல் அங்க ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன வாட்டர் பாண்ட் தெரியுது. அவரு உடனே அந்த தண்ணீர குதிச்சிடுறாரு. அப்போ அங்கிருந்து ஒரு பைப் மெகுலோட மண்டையில வந்து விழுகுது. அந்த பைப் எடுத்து மெகுல் யோசிக்கிறாரு, இந்த பைப்பை எப்படி இங்க வந்துச்சு? லாஜிக்கல் ஆர்மி, இந்த பைப்பை யாராவது தூக்கி போட்டிருப்பாங்களா? இந்த பைப்பை வச்சு அந்த ஹனிபி கிட்ட இருந்து மெகுல் அவரை காப்பாத்திக்க முடியுமா? நல்லா யோசிங்க, உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மெகுலால தண்ணிக்குள்ள மூச்சு வாங்க முடியல. ஆனா அவரு அந்த பைப்பை வாயில வச்சு உள்ள போறாரு. பீஸ் எல்லாம் அங்கிருந்து போற வரைக்கும் அதுல இருந்து அவரு மூச்சு எடுத்துக்கிறாரு. அந்த பைப்பை ஆலியா தான் மேல இருந்து போட்டிருக்கா அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஆலியா இவ்வளவு நேரமும் மெகுல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. மெகுல் தண்ணில இருந்து வெளியில வந்து அந்த வீட்டு சைடு திரும்ப போறாரு. போகும்போது ஒரு ட்ரீக்கு பின்னாடி அந்த பெரிய ஓனர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கத பாக்குறாரு. அப்போ மெகுல், ஏன் கூட வாங்க, அவங்களால உங்களை எதுவும் பண்ண முடியாது. அவர் வெளியில வந்த உடனே பீஸ் திருப்பி அவங்க ரெண்டு பேரு மேலையும் அட்டாக் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நல்லா அவரை கடிச்சு விட்டுருது. அந்த பெரிய ஓனர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. மெகுல் பாக்கெட்ல லைட்டர் வச்சிருந்தாரு, அதை வெளியில எடுத்து பீச விரட்ட பாக்குறாரு. பட் பிளேம் ரொம்ப சின்னமா இருந்தனால அவரால விரட்ட முடியல. லாஜிக்கல் ஆர்மி, பெரிய நெருப்ப வர வைக்கிறதுக்கு இப்போ மெகுல் என்ன பண்ணுவாரு? நல்லா யோசிங்க, உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கீழே பாருங்க, சில கட்டையும் அப்புறம் இலையும் இருக்கு. அதுக்கு நெருப்பு வச்சுட்டு அந்த கட்டைய பீஸ் மேல காட்டிட்டு அதை விரட்டி விட்டுறாரு. ஆனா அந்த டைம்ல மெகுல் கூட மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கரெக்டா அப்பதான் ஆலியா பின்னாடியில இருந்து வந்து ரெண்டு பேரு ஃபேஸ்லயும் தண்ணியை தெளிச்சு அவங்களை எழுப்பி விடுறா. உடனே ஓடியும் போயிடுறா. மெகுல் சொல்றாரு, செம ஸ்ட்ரேஞ்சான பொண்ணுவ, வெரி இன்ட்ரெஸ்டிங். மெகுல் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அந்த வீட்டு பக்கமா போறாரு. மெகுல் வரதை பார்த்த அந்த ரவுடிஸ் அவரை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆலியா ஒரு கல் எடுத்து ஹனிகாம்ஸ் மேல போடுறா, அதனாலயே நிறைய பீஸ் வெளியில வந்துடுச்சு.